ஹாய் கைஸ், என் பேர் கோபிநாத் தங்குசாமி. போன ரெண்டு கிளாஸாக வந்து நம்ம ப்ரௌசர் கமெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தோம், அப்புறம் வெப் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து நேவிகேஷன் கமெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணலான்ட்ருக்கேன். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நாலு டைப் இருக்குது. ஒன்று வந்து நேவிகேஷன், நேவிகேட் பேக்னு இருக்குது, ஃபார்வர்டுன்னு இருக்குது, டூர்னு இருக்குது, ரிஃப்ரெஷ்னு இருக்குது. ஸோ நேவிகேட் பேக் எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஒரு பேஜில் இன்னொரு பேஜுக்கு போனீங்கன்னா, திருப்பி உங்களுக்கு பழைய பேஜுக்கே ஓடுனா நீங்கள் நேவிகேட் பேக்னு கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த பேக் போனதும் திருப்பி அந்த ஃபார்வர்ட் போகும் உங்களுக்கு. இப்போ நேவிகேட் டாட் டூன்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ரெண்டு டைப் இருக்குது உங்களுக்கு. நேவிகேட் கெட்டுன்னு ஒன்று இருக்குது, நேவிகேட்டுன்னு இருக்குது. ஸோ கெட்னா உங்களுக்கு ப்ரௌசர் பேஜ் ஓப்பன் ஆகும், டூனா எந்த பேஜ் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறதுக்கு. ஸோ மூணாவது வந்து நேவிகேட் ரிஃப்ரெஷ். நேவிகேட் ரிஃப்ரெஷ்னா, இப்போ ஒரு பேஜ் நேவிகேட் ஆனால் ரிஃப்ரெஷ் ஆகும் பேஜ் உங்களுக்கு. ஸோ இதில் எப்படின்னு உங்களுக்கு நான் கோட் பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அதில் நான் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் கெட் அப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறேன், அப்புறம் சைனின் பண்ணுறேன், அப்புறம் வந்து அது வந்து பேக்கில் போகணும் உங்களுக்கு. டிரைவர் டாட்ஸ் ஓகே, நான் இங்கே உங்களுக்கு நான் ஸ்லீப் போடுறேன். ஒரு நாலு செகண்ட் போடுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இடா வந்துச்சுங்களா? இப்போ நம்ம சைனின் கொடுக்குது, அடுத்த பேஜுக்கு வந்துச்சா? இப்போது பேக் இந்த பேஜ்லேருந்து உங்களுக்கு நம்ம பேக் போவோம். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இப்போ வந்துச்சுங்களா? பேக் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ க்ளோஸ் ஆகிடும். ஃபோர் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணது, ஃபோர் செகண்ட்ஸ் வச்சாலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னா. ஓகே, இப்போது அதுலேயே உங்களுக்கு நாங்கள் ஃபார்வர்டு ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபார்வர்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ சைன் கொடுக்குது, லாகின் பேஜ் வந்துச்சு, திரும்பி பேக் போகுது, பேக் வந்துச்சு, திரும்பி ஃபார்வர்டு வருது. ஓகே, திரும்பி ஃபார்வர்டு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும், உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும் ஃபோர் செகண்ட்ஸ் கழிச்சு. ஸோ இப்போ அப்படியே நம்ம டூ எப்படி யூஸ் பண்ணலாம்னா, டூ நேவிகேட் டூ சொல்கிறேன்ல, நேவிகேட் டூ. ஓகே, ஆப் இந்த ஆப்பு இது வந்து உங்களுக்கு மெயின் பேஜுக்கு போகும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, லிங்க் இதாகிடுச்சு, பேக் போகுது, ஃபார்வர்ட் வருது, திருப்பி அந்த லிங்க் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. இப்போ க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு, புரியுதுங்களா? இங்கேருந்து நம்ம சைனின் பண்ணிட்டோம், அப்புறம் பேக் போகுது, ஃப்ரண்ட் வருது, திருப்பி இந்த யூஆர்எல் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதே இப்போது நீங்கள் ரெஃப்ரெஷன் கொடுக்கலாம், பாருங்கள். ஓகே, இப்போனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஒன்று இருக்கா ரிஃப்ரெஷ் ஆகும். இங்கே வெயிட் போடுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே,
பேக்கு ஃபார்வேர்டு திரும்பி பேக் இப்போ இந்த ஓப்பன் ஆகுது. இப்போ ரிஃப்ரெஷ் ஆகும் பாருங்கள் பேஜு. சி பேஜ் கட் ரிஃப்ரெஷ்ட் அகெயின் இட் வில் கெட் க்ளோஸ்ட். ஓகே ஸோ நேவிகேஷன்லேருந்து அந்த ஃபோர் டைப்ஸ் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் உங்களுக்கு நிறைய ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே, இட்ஸ் கோபி ஹியர்.